ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே விஷ்ணு வந்துட்டு அவரோட தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு பிக் பாஸ்ல யார் யார் இருக்கணும், ஸ்மால் பாஸ்க்கு யார் போகணும் அப்படின்னு அவங்க பிரிக்க சொல்லியிருப்பாங்க. அதுல மூணு கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே யார் ரெண்டு பேரை பிடிக்காதோ, அதே மாதிரி மக்களுக்கு யார் ரெண்டு பேர் பிடிக்காது, அப்புறம் விஷ்ணுக்கு பர்சனலாக ரெண்டு பேர் யாரை பிடிக்காதோ அவங்கள வந்து நாமினேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. விஷ்ணு வந்துட்டு கமல் சார் எபிசோட்ல நான் பார்த்த வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கு பிடிக்காதவங்க யார் யார் அப்படின்னா அனன்யா, விஜய் வர்மா இவங்க ரெண்டு பேரையும் தான். அதே மாதிரி மக்களுக்கு பிடிக்காத ரெண்டு பேர் வந்து நிக்சன் பூர்ணிமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் விஷ்ணுக்கு பர்சனலா பிடிக்காத ரெண்டு பேர் வந்து ரவீனா, சரவண விக்ரம் இவங்க ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்ணி ஆறு பேருமே ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருப்பாரு. விஷ்ணு மக்களுக்கு பிடிக்காத ஒரு கேட்டகரியில பூர்ணிமாவை சேர்த்துக்கிட்டனால பூர்ணிமா ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க. எதுக்காக விஷ்ணு என் கூடயே பழகிட்டு என்ன இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு உடனே சரவண விக்ரம் கிட்ட போய் பூர்ணிமா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இவர் பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. இவர் கூட எல்லாருமே சண்டை போட்டப்ப நான் தான் அவருக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்கேன், அவங்களெல்லாமே ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போடாமல் என்ன வந்து மக்களுக்கு பிடிக்காதவங்கன்னு எப்படி இவர் சொல்லலாம் அப்படின்னு கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. உடனே மாயா கிட்ட போய் பூர்ணிமா விஷ்ணு சொன்ன விஷயத்த சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்திருக்காங்க, கிளாம்ப்ஸை வச்சு எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு கமல் சார் தானே சொல்லியிருக்காரு, எப்படி என்னை மக்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கோம், எதுக்காக விஷ்ணு அந்த மாதிரிலாம் சொன்னார், எனக்கு இதை பிடிக்கவே இல்லை, இனிமேல் நான் அவர்கிட்ட பேச போறதே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்திருக்காங்க. மக்களுக்கு பூர்ணிமாவை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.